நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நான் எதை பற்றி பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் எனக்கு பிடித்த காட்சிகள், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காட்சிகளே வந்துட்டு போனாலும் அதை வந்து நான் என்னோடய கண்ணோட்டத்தில் நான் எனக்கு அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத பற்றியான காட்சி தான் அதுக்கான பதிவு தான் இது. அநேக படங்கள் இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில காட்சியாக அது இருக்கக்கூடும். ஒரு சில நொடிகளோ இல்லை ஒரு சில வினாடிகளோ வந்து போகக்கூடிய காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சி எடுக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் பார்த்து அதில் எனக்கு பிடித்த சில எனக்கு ஞாபகம் இருக்கிற சில காட்சிகளை பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறதில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது எதுன்னா, காதலிக்கு நேரம் இல்லை பழைய கலர் படம். அந்த கலர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு காட்சியை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது, நிறைய காட்சிகள் இருக்குது, இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றது என்னென்னா, நாகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சச்சுவோட அப்பா கிட்ட வந்து உங்கள் மகள் வந்து ஹீரோயின் ஆகிட்டாங்கன்னா, பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, காசு பணம் பொருளும், அதனால் வந்து நீங்கள் வந்து காரு பங்களான்னு வாங்கி குவிக்கலாம் ஆச்சா ஊச்சா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா முன்னாடியே நீங்கள் வந்து கால் மேலே கால் போட்டு அப்படி கத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா, டக்குன்னு அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த சச்சுவோட அப்பா என்ன சொல்லுவார்னா, ஐயோ சச்சே அது நாகரிகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதோட அந்த காட்சி வந்து நகர்ந்து போயிடும். இதில் என்னோடய கண்ணோட்டத்தில் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, அதில் அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக், ஐயோ அதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு பார்க்கக்கூடாது நான் அப்படி சொல்லணும்னு ஆசைப்படல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் உள்ள ஒரு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டை வந்து அங்கே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வேலை வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனிக்கும் அந்தளவுக்கு பாண்டு இல்லாமல் டக்கு டக்குன்னு மாறுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஸ்டேட்டு அந்த மாதிரி இருக்குன்னா வந்து தொழிலாளர்கள் காலம் தொட்டு இல்லைன்னா குடும்பம் கூட வேலை பார்க்குற குடும்பம் கூட இருக்கும். அப்பேற்பட்ட தொழிலாளர் நிலைமை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட்டு, ஸோ விசுவாசமாக இருக்கணும், விசுவாசம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்கிறது, ஒரு புரிதல், ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து அந்த ஒரு டைலாக்ல வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி வரும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் இருக்குது. எனக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் படம்னா ரொம்ப பிரிமி பார்ப்பேன். அவர் எழுதினார் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவிடனில் வந்து அவர் எழுதுகிற வரைக்கும் நான் வந்து அந்த ஆனந்தவிடன் வந்து வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். லவ் பண்ணடா மகளே லவ் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் எழுதியிருப்பார், அதுக்காகவே நான் படித்தேன். ஸோ அவரோட படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. நான் வந்து பின்வரும் பதிவுகளை வந்து அதை நான் ஒன்றுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறப்ப சேர்த்து கோர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ அதில் வந்து ஒரு இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்னென்னா, கிரேசி மோகன் சாரும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படங்களை ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் வரும், மனம் இருந்தால் மார்க் பந்து அப்படின்னு சொல்லுவார், அவரோட பேர் அப்படியே சொல்லுவார். ஸோ அது அந்த டைலாக் அவரோட பார்வையிலேயே அவரோட டைலாக்லேயே டெலிவரிலேயே நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, வல்லவனுக்கு பல்லு மாயுதம். இது எதனால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, காலவந்தான் படத்தில் பார்த்தீங்கன்னா நந்து கேரக்டர் வந்து கூப்பிட்டு வராங்க, முதல்ல ஜெயிலேருந்து கூப்பிட்டு வராங்க அவரோட தம்பியை பார்க்குறதுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கைகளில் கட்டிட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுவார்னா, அந்த சிறை கம்பியை ஒட்டி இருக்கிற அந்த திண்டை வந்து அவர் பல்லாலே கடித்து துப்பிடுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அந்த கேரக்டரோட மன்மத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வல்லவனுக்கு பல்லு மாயுதம் அப்படிங்கிறப்ப வந்து அவன் வந்து அன்கன்ட்ரோலபிள், அதே தான் அந்த படத்தில் டாக்டரும் சொல்லியிருப்பார், அன்கன்ட்ரோலபிளாக வந்து மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து காட்சி வைக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ மெனக்கட்டு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எனக்கு சினிமாவில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா அவங்க தொழிலை எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சில பல கெட்ட பழங்கள் வரதான் செய்யுது, அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும். ஸோ நல்லது மட்டும் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதைக்கும் அவங்க வந்து எவ்வளோ மெனக்கெட்டு இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுது, அவங்களோட கற்பனை எதனால் கற்பனையாக இருக்கும், இல்லை அவங்க வாழ்க்கையில் நிஜத்தில் நடந்ததாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, ரசிகர்களுக்கு விரும்புகிற மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இது ரொம்ப பெரிய விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா
நல்லா எழுதுவாங்க, அதை வந்து டெலிவரி பண்ண தெரியாது, அது பேச தெரியாது. சில பேருக்கு நல்லா பேசுவாங்க, ஆனால் வந்து எழுத தெரியாது. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து அதை காட்சிப்படுத்தணும், இப்போ திரைப்படமாக ஆக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. இருந்து எல்லாரும் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு சினிமா அப்படின்னு வர்றப்போ கண்டென்ட் ஒருத்தர் இருந்தாலும் டைரக்ஷன் நோட்டை இருந்து வாங்கி பண்ணக்கூடிய அளவுக்கு சினிமா வளர்ந்துருக்கு. முன்னாடி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பல கதைகள் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலக்கதை அப்படின்னு தழுவி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச விரும்பலை. நம்ம அடுத்து வர பதிவுகளில் முடித்தா பதிவு பண்ணலாம். அடுத்து ஒரு காட்சியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அதில் வந்து அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா, கதையை தாண்டி என்னென்னா அந்த காட்சி அமைப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரேம்குள்ளே வர்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அதில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதுதான் என்னோடய என்ன சொல்கிறது, நான் அதில் பார்த்து உணர்ந்த விஷயம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல காட்சிகள் இருக்குது. அதில் ஒரு சில காட்சி மட்டும் இப்போ சொல்கிறேன். மடிவளவர்களும் பார்த்தியும் நடந்து வருவாங்க, தெருவில் நடந்து வருவாங்க. அது லாங் ஷாட்டாக இருக்கும். ஸோ அந்த லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி கேரக்டர் நடந்து வருவாங்க, நீ துபாயில் என்ன வேலை பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டே வருவார். அதில் நீங்கள் பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து தூரத்தில் வந்து போஸ்ட்மேன் வந்து அப்படியே சைக்கிளில் வருவார், யதார்த்தமாக வந்து போயிட்டுருப்பார். அந்த லாங் ஷாட் ஃப்ரேமில் கிராமத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட என்ன சொல்கிறது, ஒரு ஷூட்டிங் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்காம அது பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து மேபி அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு அந்த டெக்னீஷியன் பேரெல்லாம் தெரியாது, மேபி அவங்களோட ஒர்க்காக கூட இருக்கலாம், மேபி எடிட்டராக கூட இருக்கலாம். சூப்பராக இருக்கும். மோர் தென் தட், அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் வந்து ஒருத்தர் வந்து அதை வந்து பழுது பார்த்துட்ருப்பார். அந்த அச்சாணியில் அந்த மசகையை என்னமோ பண்ணிகிட்ருப்பார், பண்ணி அந்த அச்சாணியை எடுத்து ஏதோ பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்துல வந்து இன்னொரு கேரக்டர் வருவார். இவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இன்னொரு கேரக்டர் நடந்து வருவார். நடந்து வந்து அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பார். பேச்சு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் நான் இதை வந்து அனுபவிச்சு பார்ப்பேன். எப்படின்னா என்ன சொல்கிறது, டைரக்டர் கொடுத்தது ஒன்று தான், அதாவது அந்த ஃப்ரண்ட் டைலாக் டெலிவரி ப்ளஸ் அந்த ரெண்டு மெயின் கேரக்டர். பட் அந்த அது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெளிவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே வந்து இந்த படத்தை எடுத்து அந்த காட்சி எடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு காட்சியை பார்ப்போம். வடிவேல் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு சைக்கிளில் வரவர்கிட்ட பேசிக்கிட்டு துபாய் தாண்டா ஊர், இதனால் ஊர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வாரத்தை தடித்து அவரை வந்து ஓட பார்த்தீங்கன்னா விரட்டி அதே பஸ்ஸில் வந்த பஸ்லேயே ஏறி போகிற மாதிரி காட்சி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு இந்த காட்சியை பற்றி புரிதல் இல்லாதவங்க இல்லைனா இதை பாட்டி அனுபவம் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதை எப்படி அவள் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், அவள் நேரம் வந்து பஸ் அங்கேயே தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இதை வந்து என்னோடய ஊரில், நான் வந்து என்னோடய சொந்த ஊர் என்னென்னா ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம் தான். இதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து பஸ் போகும், 40 கிலோமீட்டரு. அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு போகிற முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தனியார் பேருந்தாலும் 1.5 மணி நேரம் ஆகும். கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் வந்து 1 ஹவரில் போவாங்க, 40 கிலோமீட்டர் தான். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே பல ஊர்கள் சுற்றி போகிற ஊர்கள்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து அருப்பட்டையில் ஒரு பஸ் எடுப்பாங்க. அந்த பஸ் பார்த்திங்கன்னா 4:50, 4:55 தான் எங்கள் ஊருக்கு வரும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில எங்கள் இப்போ ஊரில் வந்து 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு 4:30 மணி போல் இல்லை 4:20 போல் ஆல்ட்டு போடுவாங்க. ஆல்ட்டு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி டீ வடை சாப்பிட்றதுக்கு. இதே காட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி கொடி இட்லியும் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறங்குவார், இறங்கினோன்னா நீங்கள் அந்த லாங் ஷாட் எக்ஸ்போசர் தான் இருக்கும். லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கும்னா டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி அந்த டீ சாப்பிட போவாங்க. போயிட்டு இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவர் ஏற போகிற மாதிரி அவங்க வந்து மறுபடியும் அந்த பஸ்ஸில் ஏறி போவாங்க. போன பிறகு அந்த பஸ் வந்து புறப்பட்டு போகிற மாதிரி காட்சி இருக்கும். இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த பதிவு வந்து நிறைவு செய்ய ஆசைப்பட்றேன். இனி அடுத்து வர்ற பதிவுகளில் நான் கவனித்த எனக்கு பிடித்த காட்சிகளை பற்றி நான் இன்னும் பதிவு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.